வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குற வெபுட் சேனல் நாங்கள் ஓஸ் பார்த்தி. ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார், அதாவது நீங்கள் கேமர்ஸோட சீசன் வந்து எபிசோட் வைஸாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தார். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு, அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம எபிசோட் வைஸாக போடலாம் இல்லை சீசன் வைஸாக போடலாம் மட்டும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டான்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எபிசோட் வைஸாகவே போடுறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு எபிசோட் வைஸாக வேணுமா இல்லை வந்து சீசன் வைஸாக வேணுமா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த உங்களோட ஆன்சர் வந்து மேபி வந்து எனக்கு இந்த கன்ஃபியூஸை வந்து கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கூட இருக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து நியூ வரீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அப்டேஸ் உங்களுக்கு மறக்க மாதிரும், அது நம்ம சேனல் வந்து ஓடாதீங்க, கீழே லைக் பண்ணி தட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்க முடியாது, அதோட பேக் ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து எங்கே நடக்கும் பார்த்தியா, நம்ம வெஸ்ட்ரோஸில் நடக்குது. ஸோ வெஸ்ட்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காண்டினென்ட், அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எம்பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு மிகப்பெரிய ராஜா குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஏழு மிகப்பெரிய ராஜ குடும்பங்கள் வந்து இப்போ தனித்தனியாக ஆண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஓஸ் வந்து எஸ்ஓஸ்ங்கிறது ஒரு வேறு காண்டினென்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியாவுக்கு மிகப்பெரிய ஒரு காண்டினென்ட். ஸோ அந்த காண்டினென்ட் வந்து நம்ம வெலேரியாங்கிற சிட்டிலேருந்து நம்ம ஹவுஸ் டார்கேரியன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ராயல் ஃபேமிலி, அந்த பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய டிராகன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களால வந்து ஈஸியாக வந்து வெஸ்ட்ரோஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெலேரியா வந்து அழிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு லைவ்லிவுட் வாழ்வாதாரத்துக்காக இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்ப்பாங்க வந்து ஈஸியாக இருக்குது, இவங்களுக்கு வந்து ஈஸியாக கான்க்யூர் பண்ணால் நம்ம ஏகாந்த கான்க்யூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகாந்த் டார்கேரியன் இவங்க எல்லாருமே கான்க்யூர் பண்ணிவிட்டு அவர் தானே அயன்த்ரோனே கிரியேட் பண்ணிப்பார். அதாவது வந்து அயன்த்ரோனு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தோற்று போனாங்க நம்ம ஏகாண்ட்டை. ஸோ அவங்க எல்லாரோட ஸ்வாட்ஜையும் வாங்கி வந்து உருக்கி வந்து அயன்த்ரோனை ரெடி பண்ணி அவரே வந்து இந்த வெஸ்ட்ரோஸுக்கு கிங் ஆகிப்பார் கைஸ். ஸோ அதை பற்றி ஒரு தனிப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் ஏகாந்த் கான்க்யூர்ஸ்க்கு, உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே வந்துடுவோம். ஸோ கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட்ரோஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இடம் வந்து நார்த்து. ஸோ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வெஸ்ட்ரோஸ்க்கு வந்து நார்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வால் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு வால்னு கேட்டிங்கன்னா நம்ம மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கூட சொல்லலாம், இல்லை மிஸ்டீரியஸ் கிரியேச்சர்ஸ் கூட சொன்னால் நம்ம ஒயிட் வாக்கர். ஸோ அவங்களையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலிங்ஸ், வாயிலிங்ஸ்னால் காட்டுவாசிங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்லாம் நம்ம நார்த்துக்குள்ளே வரக்கூடாது, இந்த வெஸ்ட்ரோஸ் கான்டினுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வந்து மிகப்பெரிய ஒரு வால் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. அந்த 700 அடிக்கு மேலே இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வாலை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆர்மி மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம கேஸ்டில் பேக்னு ஒரு வைப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நைட்ஸ் வால் உங்களோட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வாலுக்கு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து அனிமல்ஸ் ஏதாவது வருதா நம்ம வாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க மெயின் வேலை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 3 பேர் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாலுக்கு பின்னாடி போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய மக்களோட தலை தனியாக வெள்ளை எல்லாமே தனியாக தனியாக வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்மேஷனில் கிடக்குது கைஸ். அந்த ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்மேஷனில் கிடக்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து காணும். ஸோ ஒருத்தர் மட்டும் எப்படியும் வந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வாக்கர்ஸை பார்க்குறாங்க. இப்போ நமக்கு விண்டர்ஃபில் காமிக்கிறாங்க. ஸோ விண்டர்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஸ்டார்க்கோட ஒரு கேபிட்டல், ஹவுஸ் ஸ்டார்க்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லார்டு நெட் ஸ்டார்க்கு, நம்ம லேடி கேட்லின் ஸ்டார்க்கையும் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5 பசங்க கூட சொல்லலாம். ஸோ 5 பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராப் ஸ்டார்க், ரிகான் ஸ்டார்க், பிராண்டன் ஸ்டார்க் இவங்க பார்த்தீங்கன்னா பசங்க. அந்த நம்ம ஆரியாவும் சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கைஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஸ்டார்க் வந்து ஒரு பேஸ்டர் சன் இருக்கான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஸ்னோ. அந்த இந்த ஸ்டீட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் வந்து ஒரு வில்லு விட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 10 வயசுக்கிட்டனா நம்ம பிராண்டுக்கு வந்து அப்போ ஆகுது. ஸோ 10 வயசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் வந்து வில்லு விட்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ வெந்த வில்லுமே வந்து டேரெக்டாக அந்த குறி வந்து அடிக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டை விட அவங்க வந்து சூப்பராக வந்து வில்லு விட்றாங்க. அது வந்து நச்சுனே வந்து ஒரு குறியில் மேலே பட்டுடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ வந்து சின்ன பசங்க பண்ணுற மாதிரி நம்ம பிராண்ட் வந்து நம்ம ஆரியா வந்து துரத்துறாரு கைஸ். இப்போ அந்த நைட்ஸ் வாட்ச்லேருந்து வந்தால தப்பி செஞ்சுருவாங்க. ஸோ வந்து அவன் வந்து இந்த விண்டர்ஃபில்க்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து ஒயிட் வாக்கர்ஸ் வந்து பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நம்ம வந்து ஸ்டார்க் மேன் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம நெட் ஸ்டார்க் வந்து அவன் தண்டனை கொடுக்க வருவாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்ஸ் வாட்ச் ஒரு பிரதராக இருந்தீங்க, அது வந்து ஒரு ஆர்மி மெம்பராக இருந்தீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ஸ் வாட்ச் விட்டு வரவே கூடாது. ஸோ இது வந்து வந்திருப்பான் நம்ம விண்டர்ஃபில்க்கு. ஸோ நம்ம நெட் ஸ்டார்க் வந்து அவனுக்கு மறந்த தண்டனை கொடுக்குறாரு. ஸோ வந்து ஒயிட் வாக்கர்ஸை பார்த்தேன்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் நம்ம நெட் ஸ்டார்க் வந்து அது கட்டுக்கதை, நீ வந்து அதை கட்டுக்கதை நம்பக்கூடாது, நீ வந்து ஒரு கோல்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா தலையை வெட்டிடறாரு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதாவது டயர் வுல்ஃப் வந்து கிடக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ஸோட ஸ்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வுல்ஃப். ஸோ இது வரைக்கும் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா டயர் வுல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ரியல் நார்த்தில் பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிகேன் த வால்னா இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வுல்ஃப் வந்து செத்து கிடக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 5 குட்டிகள் இருக்குது. ஸோ இந்த 5 குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து வாழாது இவங்க அம்மா இல்லாமல். ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஸ்டார்க் வந்து இவனை கொண்டுறான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தியான் கிரஜாய் பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கிறாரு. அப்போ நம்ம ஜான் ஸ்னோ வந்து என்ன சொல்கிறார், பேஸ்டர்ட் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டர்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5 பசங்க இருக்காங்க உங்கள் ஸ்டார்க்,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு குட்டிங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ஸோ இது உங்களை செஞ்சு நீங்கள் வந்து இது கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜான்சனை சொல்கிற மாதிரி நம்ம இவர் வந்து நெட் சார் கேட்குறாரு. ஸோ நம்ம பிராண்டனுக்கு வந்து அஞ்சு குட்டி கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்கள் அஞ்சு பசங்க எடுத்துக்கங்கன்ட்டு. ஸோ அப்போ நம்ம தியான் பிராண்டன் சாரி பிராண்டன் வந்து கேட்பார், இந்த உனக்கு வந்து குட்டி வேணாமான்னு கேட்கும்போது நான் ஸ்டார் கிடையாதுன்னு சொல்லுவார் நம்ம பேஸ்டர் ஜான்சனும். பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்ஸ்னோ குட்டி கீழே வந்து குட்டி எடுப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும், ஸ்னோ மாதிரியே இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ எடுப்பார் நம்ம தியன் கிரேஜை வந்து, இது உன்னோடதுன்னு சொல்லிடுவார் காய்ஸ். ஸோ இப்போ கிங்ஸ் லேண்டிங்கை காமிப்பாங்க. ஸோ கிங்ஸ் லேண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட்ரோஸோட கேபிட்டல். ஸோ வெஸ்ட்ரோஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எப்படி டெல்லி கேபிட்டல் இருக்கோ அதே மாதிரி நம்ம வெஸ்ட்ரோஸ்க்கு வந்து நம்ம கிங்ஸ் லேண்டிங் வந்து கேபிட்டல். அந்தன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிங் வாழ்வார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங் ஜான் ஆரன். ஸோ ஹேண்ட் ஆஃப் த கிங்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிங்குமே டெசிஷன் எடுக்கிறப்ப நம்ம ஹேண்ட் ஆஃப் கேட் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு கிங்குக்கு நிகரான ஒரு பொசிஷன் கூட சொல்லலாம், ஆனால் கிங் கிடையாது கைஸ், அதுதான் ஹேண்ட் ஆஃப் த கிங் பொசிஷன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இருந்து இறந்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமி லானிஸ்டரையும், அதாவது சார் ஜேமி லானிஸ்டரையும் நம்ம செர்சி குயின் செர்சி லானிஸ்டரையும் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம விஷயம் வந்து இவங்க வந்து தெரிஞ்சிருக்குமா, ஸோ இல்லை வந்து இவன் வந்து கண்டிப்பாக சாவரது மாதிரி யாரையாவது வந்து சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடந்துட்டுருக்கு கைஸ். இப்போ நம்ம கிங்ஸ் லேண்டிங் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங் இறந்துட்டாரில்ல. ஸோ ஒரு நியூ ஹேண்ட் ஆஃப் த கிங் வேணும் நம்ம ராபர்ட் பரேத்தை வந்து நம்ம இவருக்கு வராது, நம்ம விண்டர்ஃபில்க்கு வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா குயின் செர்சி லானிஸ்டர் வராங்க, அண்ட் நம்ம ஜேமி லானிஸ்டர் அண்ட் நம்ம குள்ள குழந்தை டிரியன் லானிஸ்டர். ஸோ குழு குழந்தைனா பார்த்தீங்கன்னா டார்ஃபுன் கூட சொல்லலாம், குள்ள மனுஷன் கூட சொல்லலாம் கைஸ். ஸோ இவன் வந்து என்ன குள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராத்தல் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிறதான வேலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து தம்மா தொண்டு இருந்தாலும் மூளை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேரக்டராக நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் காமிச்சிருப்பாங்க கைஸ். ராபர்ட் பரேத்தை வந்து என்ன கேட்குறாரு, என்ன வந்து நீ வந்து கிரிப்ஸுக்கு கூப்பிட்டு போகணும் நம்ம நெட்ஸ்டார்க் பார்த்து கேட்குறாரு. ஸோ நம்ம ராபர்ட் பரேத்தை நம்ம நெட்ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிரிப்ஸு, அதை வந்து கிரிப்ஸ்னா நான் சொல்லிடுவேன், நான் வந்து சமாதி மாதிரி லயனா ஸ்டார்க் வந்து நம்ம ராபர்ட் பரேத்தின் பார்ப்பார். ஸோ லயனா ஸ்டார்க் யார் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஸ்டார்க் கூட தங்கச்சு, அண்ட் நம்ம ராபர்ட் பரேத்தினுக்கு வந்து நிச்சயமான ஒரு பொண்ணு, பட் அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் ரேகா டார்கெட் வந்து நம்ம தூக்கிட்டு போயிருப்பார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் ரிபலியன் நடக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ராஜ மரியாதை ராஜ ஃபீஸ்ட்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம விண்டர்ஃபிலோட லார்ட் வந்து லெடர்ட் ஸ்டார்க். ஸோ லெடர்ட் ஸ்டார்க் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் பரேத்தினா எல்லாம் கூடி பேசிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலியும் பேசிகிட்ருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஜான் ஸ்னோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி அதை வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபீஸில் கலந்துக்க மாட்டார், விருந்தில் கலந்துக்க மாட்டார், தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சன் ஸ்டார்க். ஸோ பெஞ்சன் ஸ்டார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஸ்டார்க்கோட தம்பி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ஸ் வாட்சை சேர்ந்தவர் கூட சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஸ்னோ பார்த்து நீ வந்து சாப்பிட போலையாட்டு கேட்கும்போது நம்ம கேட்லினுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ விருந்தில் வந்து ஒரு பேஸ்டர்டாக வந்து ஒரு தகாத முறையில் பிறந்த ஒரு பையன் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நான் போகலான்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, மாமானை கூப்பிட்றாரு, அங்கிள்லாம் கூப்பிட்டு நீ வந்து என்னை வந்து நைட்ஸ் வாட்சிக்கே கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜான் ஸ்னோ வந்து அதுக்கு வந்து அதாவது என்ன கூப்பிட்டு போங்க சொல்லும்போது நம்ம பெஞ்சன் ஸ்டார்க்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து காலில் போய் வச்சிக்கலாம். ஸோ இப்போ நீ போய் தூங்குன்னு சொல்கிறாரு காய்ஸ். இப்போ அந்த ஆர்மிக்காக வந்து தங்கச்சி டெனரிஸை வந்து கால் துரோகம் வந்து மேரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்து நம்ம கால் துரோகம் வந்து கொடுப்பான்னு சொல்லிப்பான். ஸோ கால் துரோகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆஃப் த தோத்ராகின்னு கூட சொல்லலாம். கால்னால் இங்கே என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கிங்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தோத்ராகிங் நிறைய பேர், ஸோ நிறைய கிங்ஸ் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த கிங் நம்ம கால் துரோகம், அண்ட் ரொம்ப மிகஸ்ட்டு ஃபைட்டர் கூட சொல்லலாம். நம்ம டெனரிஸ்க்கு வந்து நம்ம கால் துரோகம் வந்து பிடிக்காது. ஸோ நம்ம விசரிஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேணான்ட்டு. ஸோ நம்ம விசரிஸ் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து 40,000 பேர் வேணும், ஸோ அதுக்காக வந்து நான் வந்து அந்த 40,000 பேரும் வந்து ஒன்றை பண்ணாலும் சரி, இல்லை வந்து அந்த 40,000 பேரோட குதிரை வந்து ஒன்றை பண்ணாலும் சரி, நான் வந்து அதை கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு காய்ஸ். ரொம்ப கொடுமையான வார்த்தைலாம் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம விண்டர்ஃபெல்க்கு திருப்பி வருவோம். ஸோ விண்டர்ஃபெல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டன் ஸ்டார்க்கு வந்து நம்ம காமிக்கிறாங்க. ஸோ பிராண்டன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டர்ஃபெலோட வால் அதாவது சோறு மாதிரி கட்டிச்சிருப்பாங்க. ஸோ கேஷலில் ஒரு கண்டிப்பாக சோறு இருக்கும்ல, ஸோ அந்த சிவரில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருப்பார். ஸ்டார்க் வந்து என்னை கூப்பிட்டு வந்து திட்டுவாங்க, இப்படி வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க, நீ வந்து இன்னும் தர ஏறினா கண்டிப்பாக கீழே உணர்ந்துருவ. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பென்டோஸில் வந்து நம்ம கால் துரோகக்கும் நம்ம டெனரிஸ்க்கு வந்து மேரேஜ் நடந்துட்டுருக்கு காய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேரேஜ்லாம் எப்படி நடக்கும், கிஃப்ட்ஸில் எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, இந்த மாதிரினா இங்கே டோத்ராகி மேரேஜில் வந்து நீங்கள் வந்து மூணு பேர் கொல்லனா, அதை வந்து மூணு பேர் சாவு நடக்குதுன்னா அது ஒரு மொக்கையான மேரேஜ் டல்லான மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி மூணு சாவு நடக்கும். இப்போ நமக்கு வந்து புது கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஜோரா மார்மன். ஸோ ஜோரா மார்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் மார்மனோட ஒரு ஆள். ஸோ ஹவுஸ் மார்மனோட பிரின்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மார்மன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தில் வாழ்கிற ஒரு லிட்டில் ஹவுஸ், அது வந்து மிகப்பெரிய ராஜ்யம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் ராஜ்யம் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட இப்போதைக்கு இருக்கிற வாரிசு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம டெனரிஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறேன், ஸோ நான் உங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெனரிஸ் வந்து ஒத்துக்கிறார் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிஸ்டர் இலியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெனரிஸ்க்கு வந்து மூணு எக்ஸ் வந்து தராது, அதாவது மூணு டிராகன் எக்ஸ் வந்து தராது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நம்ம டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராகன் எக்ஸ் வந்து அது ட்ராகன் வந்து உங்களால் கட்டுப்பட்ட முடியும்னு சொல்லி. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு நம்ம ஒரு ட்ராகன் கூட வந்து பிறக்கல திருப்பி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனோட எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாக மாறிட்டு. ஸோ நம்ம மேட்சஸ் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து கல்லாக மாறினாலும் இது வந்து பார்க்க நல்லாயிருக்கு, ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம டெனரிஸ் வந்து கிஃப்டாக தரேன், நம்ம டெனரிஸ் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டிங் செரமனி, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் நைட் கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் துரோகம் வந்து ஒரு ஹார்ஸை நம்ம டேனேஜ்க்கு கிஃப்டாக கொடுத்துட்டு வந்து அது மேலே வந்து உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு ஷெடியூலாக வந்து தனிமையான பிளேஸ்க்கு போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்லேயே பண்ணிப்பாங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனேஜ்க்கு வந்து இஷ்டம் இல்லாமல் நடக்கும், அதை வந்து நல்லா நோட் பண்ணிங்க கைஸ். இப்போ நம்ம திருப்பி நம்ம விண்டர்ஃபீல்டுக்கு வருவோம். ஸோ விண்டர்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டன் ஸ்டார்க் வந்து மறுபடியும் வந்து என்ன தான் அம்மா பேச்சை கேட்காத மாதிரி மறுபடியும் வந்து நம்ம சிவர் மேலே ஏறுறாரு. ஸோ சிவர் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நடக்கூடாத ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்திங்கன்னா அந்த சிவர் மேலே கிட்டத்தட்ட வந்து டவர் மாதிரி இருக்கும். அந்த டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமி லானிஸ்டரும் நம்ம குயின் செர்சி லானிஸ்டரும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடாத விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு. ஸோ அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணக்கூடாத விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம வந்து பிராண்ட் வந்து பார்த்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம குயின் செர்சி பார்த்துட்டு அவன் நம்மளை பார்த்துட்டான்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜேமி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாரு டக்குன்ட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து நம்ம திங்ஸ் ஐ டூ ஃபார் லவ்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுறாரு நம்ம பிராண்டை. ஸோ கொல்லுன்னு நினைக்கிறாரு, சின்ன கொள்ளுனு பார்க்காம வந்து கொல்லுன்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து நம்ம பிராண்ட் வந்து கீழே விழுந்துடுறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் வந்து முன் முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பெல் இருக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ நம்ம சேனல் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு மறக்காம வரும். அந்த நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது வந்து நம்ம சேனல் வந்து இனிமேல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்கிற எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் வந்து எபிசோட் வைஸாக வேணுமா இல்லை வந்து நம்ம சீசன் வைஸாகவே வேணுமான்னு கீழே கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸாக இருக்கேன். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க தெரிஞ்சிக்கலாம், இல்லைனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.